ஒருவர் தன் வீட்டில் மாட்டுவதற்கு ஒரு சுவர் கடிகாரம் வாங்கினார். சுவரில் மாட்ட ஆணி அடிக்க சுத்தியலை தேடினார், கிடைக்கவே இல்லை. சரி, பக்கத்து வீட்டுக்காரரிடம் இரல் வாங்கிக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் இரவாகிவிட்டது. சரி, காலையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். காலையில் பக்கத்து வீட்டுக்கு கிளம்பும்போது காலங்காத்தாலே இரவில் கேட்க வந்துட்டானேன்னு நினச்சிட்டா என்ன செய்வது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டார். சரி, அப்புறமாட்டி கேட்கலாம் அப்படின்னு விட்டுட்டார். இப்படியே ஒவ்வொரு நாளும் விளக்கு வைக்கிற நேரத்தில் சுத்தியல் கேட்க வந்துட்டாம்பார். வெள்ளிக்கிழமையும் அதுவுமா இரவில் கேட்குறானே. பக்கத்து வீட்டுக்காரர்கள் இப்படி எதையாவது சொல்லி விட்டால் அவமானமாகிவிடுமே என்ற தயக்கத்திலேயே பல நாட்களாக சுத்தியலை கேட்காமலேயே விட்டு விட்டார் அந்த நபர். மாட்டப்படாத கடிகாரம் அவர் கண்ணில் பட்டுக்கொண்டே அவரை டென்ஷன் ஆக்கி கொண்டிருந்தது. ஒரு நாள் இருட்டுன்னு பக்கத்து வீட்டுக்கு போய், யோ போயா, உன் சுத்திலும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீயே வச்சுக்கோன்னு சத்தம் போட ஆரம்பித்து விட்டார். பக்கத்து வீட்டுக்காரருக்கோ ஒன்றுமே புரியலை. இது மாதிரி தான் அடுத்தவரிடம் தங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று பேசாமலே நாமாகவே அவர் இப்படியே சொல்வாரோ அப்படி சொல்வாரோ என்று மாட்டப்படாத கடிகாரத்தை போல் நாமும் நன்கு பழகியவர்களிடம் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் பகைமையை வாழ்ந்து கொண்டு அநியாயமாக கொள்கிறோம். நெருக்கமானவருக்குள் பிரச்சனைகள் வருவதற்கு இது போன்ற முன்முடிவுகளே காரணம். உண்மையான காரணம் என்னவென்று உட்கார்ந்து யோசித்து பேசினால்தான் தீர்வு காண முடியும். பிறருக்கு மீதான முன்முடிவுகள், முன் மதிப்பீடுகள் மற்றும் அபிப்பிராயங்கள் தவிப்போம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும், எல்லோரும் நல்லவரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.